ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங்கான மினி விலாகை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததும் வாசல் குட்டி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஹைபிஸ்கஸ் செடியிலேயே ஒரு பூ பூத்திருச்சு, அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சிம்பிளான கோலம் ஒன்று போட்டாச்சு, மைல்டாக அவுட்டர் லைனில் மட்டும் கலர் கொடுத்துட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் டிஃபன் செய்ய யோசிச்சுட்டு இருந்தோம். அம்மா இன்னைக்கு ராகி களி செய்கிறேன்னாங்க. ராகி மாவு மட்டும் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும், ஏன்னா எங்கள் பாட்டி ஒரு 5 கிலோ அளவுக்கு காட்டாரிய மாவை நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க. கடையில் வாங்குற மாவுக்கும் நாமளே அரைக்கிற மாவுக்கும் டேஸ்ட் வைஸ் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டின்ல ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால மாவு எப்பயும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். களி கிண்டுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாதம் போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுப்பாங்க. அடுத்து நம்ம மாவை நல்லாவே நல்லா கரைச்சி விட்டுருப்பாங்க. நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. சாதம் போட்ட பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். சாதம் போடுறது எதுக்குன்னா களியோட சாஃப்ட்னஸ்க்காக. ஒரு கொதி வந்ததுமே நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம். கலக்கும் போது லம்ஸ் இல்லாமல் கலக்கணும், அதுக்காக இந்த சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாவே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அப்புறம் ஹார்டாக இருக்கும், உங்களால் கலக்கவே முடியாது. அண்ட் ராகி களியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன், ஹை கால்சியம், ஆல்சோ வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட் ப்ரெக்னன்சி லேடிஸ் சாப்பிட்றாங்கன்னா இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மதர்ஸ் மில்க். டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டே ஆகணும். அதுவும் இல்லாமல் மார்னிங் ஓட்ஸ் ஆட்டா எடுத்துக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஈவன் பெனிஃபிட்ஸ் தான் ராகி களியும் கொடுக்கும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் ஹெல்த்தில். இந்த அளவுக்கு கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கெட்டி ஆகலைன்னா கொஞ்சமாக ராகி மாவும் போட்டுக்கோங்க. அடுத்து குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த கிண்டின ராகி களியை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணணும். குக்கர் மூடி மூடுற அளவுக்கான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாவை நம்ம இதில் தான் வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும், ஒன் செகண்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஹார்ட்னஸ் இருக்கணும். தண்ணி நல்லா சூடானதும் இப்போ மாவை மூடி வச்சிடலாம். 2 விசில் வர அளவுக்கு வேக விட்டாலே போதும், அதுக்கு மேலே அதிக விசில் விட வேண்டாம். களிக்கு சைடிஷ்ஷாக தக்காளி தொக்கு செஞ்சுட்டாங்க எங்கள் அம்மா. சூப்பரான சைடிஷ் இது. இந்த சைடிஷ் செஞ்சால் எங்கள் அம்மா 2 நாளைக்கு அளவுக்கு செய்வாங்க, ஆனால் ஒரே நாளில் காலி ஆகிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். களியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும், அப்போ தான் கையில் போட்டு நம்ம ஷேப்பாக கொண்டு வர முடியும். சூடாக இருக்கும் போதே களியை ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும், ஆறிடுச்சுன்னா பண்ண முடியாது. அதனால் தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கை நல்லா சுற்றும். ராகி மாவை களி தான் செய்யணுன்ட்டு இல்லை, தோசை அடை இந்த மாதிரி எது வேணால் செய்யலாம். சப்போஸ் அதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக களியை தான் ட்ரை பண்ணணும். ஸோ இதனால் அன்னெசரியான கிராவிங்கை கண்ட்ரோல் பண்ணிடலாம். மோஸ்ட்டாக ராகியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள், நைட் டைம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏஜ்டு பர்சனுக்கெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் நைட் டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறலாம். மோஸ்ட்டாக களியோட இந்த மாதிரி தொக்கு செஞ்சாலே களி வீட்டில் மீதமே ஆகாது, ஃபுல்லாக காலி ஆகிடும். பார்க்கவே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கு இல்லையா, டேஸ்ட் வைஸ் அதே மாதிரி தான் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இந்த களியை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.